Hi friends, Shiv Techno channel பார்க்குற எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஷேன் வாட்சனோட வாழ்க்கை பயணம் இதை தான் பார்ப்போம். அவரோட ஃபுல் பேர் என்ன, அவர் எங்க பிறந்திருக்காரு, அவர் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, எப்போ ரிட்டையர்ட் ஆனாங்க, இந்த மாதிரி ரொம்ப தகவலை இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஷேன் ராபர்ட் வாட்சன். அண்ட் தென் இவர் வந்து எங்கே பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன் 17, 1981 குயின்ஸ்லேண்டில் பிறந்திருக்காங்க. இவரோட நிக் நேம் பார்த்தீங்கன்னா வாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லமாக கூப்பிடுறோம். இவரோட இயர்லி கரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டரை வந்து டாஸ்மேனியா டீமுக்காக விளாண்டாரு. அண்ட் தென் வந்து இவரோட நேட்டிவ் பிளேஸான குயின்ஸ்லேண்டுக்கே ரிட்டர்ன் ஆகி அங்கேருந்து தான் இவரோட இன்டர்நேஷ்னல் கரியரை வந்து ஆரம்பித்தாங்க. 2002 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுக்காக சவுத் ஆப்ரிக்கா டெஸ்ட் கூட இவர் வந்து இன்ட்ரோ ஆனாங்க. இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து லேட்டரான் வந்து ஓடிஐ அண்ட் T20 ஸ்குவாடில் ஆஸ்திரேலியன் டீமுக்காக விளையாடினார். இவர் விளையாட மட்டும் செய்யாமல் எல்லா போட்டியிலையும் இவர் வந்து ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட ரெக்கார்டு இவருக்கு இருக்குது, T20 ஃபார்மேட்லையும் சரி, ஓடிஐ ஃபார்மேட்லையும் சரி. டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து கொஞ்சம் ரெக்கார்டு கம்மி தான், பிகாஸ் இவரோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா T20 தான். ஸோ T20 தான் ஹையஸ்ட் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. இவருக்கு ஆஸ்திரேலியன் டீமில் எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ சைமன்ஸ் இவர் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர், இவருக்கு ரீப்ளேஸ் ஆக தான் ஷேன் வாட்சனை வந்து 2002 வந்து களமிறக்குனாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறனால இவர் டெஸ்ட் மேட்ச்லேருந்து தென் ஓடிஐ அண்ட் T20 ஸ்விட்ச் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சைமன் கேட்டிச் அண்ட் ஆடம் கில்கிறிஸ்ட் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஓப்பனிங்கில் விளாண்டுட்டு இருந்தாங்க T20 ஃபார்மெட்டுக்கு. சைமன் கேட்டிச்சுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஆடம் கில்கிறிஸ்ட் கூட சேர்ந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஷேன் வாட்சன். ஸோ இவருக்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆஸ்திரேலியன் டீம்லேயே இடம் இருக்குது. இவர் வந்து பிளேயிங் லெவன்லையும் ஈஸியாக இடம் பிடிச்சாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐசிசி வேர்ல்டு லெவன் டீம்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் தென் லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா 2006 வந்து பாகிஸ்தான், நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து இவங்க இந்த மூணு டீம் கூடயும் கன்சிக்யூட்டிவாக 100 அடித்தாங்க. ஸோ இதனால தான் 2007 வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு இவர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அங்கேயும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கூட 32 65 எடுத்து நல்லா சேஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2008 ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சுல, ஸோ இந்த சீசனுக்காக ராஜஸ்தான் டீம் வந்து இவரை ஹை ரேட்டில் கொடுத்து வாங்கினாங்க. அந்த டீமுக்காக 5.5 centuries அண்ட் 17 wickets எடுத்து அந்த மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டையும் ஷேன் வாட்சன் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த டீம் வந்து ஈஸியாக வந்து டைட்டில் வின்னர் ஆனாங்க. தென் அகெயின் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமும் இவருக்கு வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆனனால செகண்ட் சீசன் ஆஃப் ஐபிஎல் வந்து இவர் பிளே பண்ணல. இவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2005 வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் 203 நாட் அவுட் வச்சுருக்காங்க. அண்ட் தென் 2011 பார்த்தீங்கன்னா ஓடிஐயில் 185 அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அவரோட ஒன் டேயில் டாப் ஸ்கோரு. தென் 2013 பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட லண்டனில் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் 170 எடுத்தாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 2016 இந்தியா கூட T20 124 எடுத்து நாட் அவுட்ல இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பவுலிங்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப விக்கெட்ஸ் சூப்பராக எடுத்திருக்காங்க. டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இவரோட பெஸ்ட் ஃபிகர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33 6 wickets எடுத்திருக்காங்க விசஸ் பாகிஸ்தான் கூட இந்த இயர் ஆஃப் 2010. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் இவரோட பெஸ்ட் ஃபிகர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 for 36 சேம் வந்து பாகிஸ்தான் கூட சேம் இயர்ல தான் எடுத்திருக்காங்க. T20 பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 4 wickets for 15 விசஸ் இங்கிலாந்து இந்த இயர் ஆஃப் 2010-11. தென் இப்போ வந்து என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஷேன் வாட்சன் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோஸ்ட்லி T20 தான் இவர் ரொம்ப ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. வேறஸ் பார்த்தீங்கன்னா T20 பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஆல்ரவுண்டர் அவார்டை வந்து 150 weeks இவர் தான் வச்சிருந்தாரு. அண்ட் தென் செகண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா T20 ஒரு இன்னிங்ஸில் செஞ்சுரி அண்ட் 4 wickets எடுத்த ஒரே கிரிக்கெட்டர் இவர் தான். அண்ட் தென் ஆஸ்திரேலியாவுக்காக மோஸ்ட் விக்கெட்ஸ் அண்ட் மோஸ்ட் சிக்ஸஸ் அடித்த ஒரே ஆஸ்திரேலியன் பிளேயர் ஷேன் வாட்சன் தான். ஓடிஐ டீமுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் ஆஸ்திரேலியன் டூ ஸ்கோர் 5000 அண்ட் 150 wicketsும் சீக்கிரமாக எடுத்திருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிக்ஸஸ் இன் அண்ட் இன்னிங்ஸ் பை அன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் இந்த ரெக்கார்டும் இவர் தான் வச்சிருக்காங்க. அண்ட் தென் இவர் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2002 வந்து பிராட்மேன் யங் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு 2002 வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியன் ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு கன்சிக்யூட்டிவாக 2010, 2011 அண்ட் 2012 இந்த மூணு இயருக்கும் கன்சிக்யூட்டிவாக இவர் தான் வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா
ஆஸ்திரேலியன் 2020 பிளேயர் ஆஃப் த இயர் 2012, 2013 அண்ட் 2017 இந்த மூணு இயர்லயும் இவர் வச்சிருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் 2011 ஒரு அவார்ட். ஷேன் வாட்ஸன் வந்து எந்தெந்த டீமுக்காக ஐபிஎல் விளாண்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 2008 இந்த இயர்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட விளாண்டாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காகவும் விளாண்டுருக்காங்க. தென் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக இவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2018 பார்த்தீங்கன்னா இவர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இந்த 2019 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்சஸில் மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இந்த ஃபைனல் மேட்ச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ரத்தம் சிந்தி சூப்பராக கப்பு வின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கும்போது ரன் அவுட் ஆகிட்டு அதை மிஸ் பண்ணிட்டாரு. இவரோட ஃபிட்னஸ்னால இவர் வந்து இந்த 2020 கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணலை. இவர் வந்து எப்போ ரிட்டையர்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2016 இருந்து இவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. பட் 2019 வரைக்கும் பிக்பாஸ் லீக்ல வந்து ஸ்டில் பிளே பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல நவம்பர் 2, 2020 ஃபுல் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. இவர் வந்து கிரிக்கெட் டீமை விட்டு விலகினது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கிறிஸ் கெயிலோட வாழ்க்கை பயணம் பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.